மட்டும் தோத்துடாதீங்க என சென்னை ரசிகர்களும் மும்பை ரசிகர்களும் மாற்றி மாற்றி வேண்டிக் கொள்வது இந்த ஒரு போட்டிக்காக மட்டும்தான் இருக்கும் ஏனென்றால் மும்பை இந்தியன்ஸ் அணியும் சி அணியும் வைத்திருக்கும் ரைவல்ரியானது ஆனது இறுதி போட்டிகளில் வெடித்து சிதறியதற்கான அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது இரு அணிகளும் நான்கு முறை பைனல்களில் நேருக்கு நேர் பல பரீட்சை நடத்தியுள்ள நிலையில் ஒரு முறை மட்டுமே சென்னை அணியும் மூன்று முறை மும்பை அணியும் கோப்பையை கைப்பற்றி அசத்தியுள்ளன இந்த இரு அணிகளின் ஆட்டமானது எப்போதும் திருவிழா கோலமாகத்தான் காட்சியளிக்கும் ஆட்டத்தின் கடைசி பந்து வரையில் விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லாத போட்டிகளை மட்டும்தான் இவ்விரு அணிகளும் வழங்கியுள்ளன இந்நிலையில் மற்றொரு பலத்த மோதலுக்கு களம் புகுந்தது இரு அணிகளும் இந்த ஐ பி எல் சீசனில் மும்பை அணியை விட சென்னை அணி வலுவான அணியாகவே தெரிந்தாலும் எதையும் செய்யக்கூடிய இளம் வீரர்களை மும்பை இந்தியன்ஸ் அணி கைவசம் கொண்டுள்ளது டாஸ் வென்ற கேப்டன் எம் எஸ் தோனி பவுலிங்கை தேர்ந்தெடுக்க முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி முதல் ஓவரில் இரண்டு பவுண்டரிகளை விரட்டி பத்து ரன்களுடன் சிறப்பாகவே தொடங்கியது பெரிய டோட்டலை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இரண்டாவது ஓவரை வீச வந்த துஷார் தேஷ்பாண்டே மென்னின் ஃபார்மல் இருக்கும் கேமரான் கிரீனை வெளியேற்றி மும்பை அணிக்கு பெரிய அடியை கொடுத்தார் இந்த இந்த ஒன் டவுன் இறங்க என முதல் விக்கெட்டுக்கு பிறகு களமிறங்கிய ரோஹித் சர்மாவை நீ எப்ப இறங்கினாலும் டக் அவுட் தாண்டி மாப்ள என மீண்டும் பூஜ்ஜியம் ரன்னில் வெளியேற்றினார் தீபக் சாகர் ஐ பி எல் வரலாற்றில் பதினாறு முறை டக் அவுட்டை சந்தித்திருக்கும் ரோஹித் சர்மா அதிக முறை பூஜ்ஜியம் ரன்னில் வெளியேறிய வீரராக படைக்கூடாத ஒரு மோசமான சாதனையை படைத்து வெளியேறினார் அதே ஓவரில் இஷான் கிஷனும் நடையை கட்ட மூன்று ஓவரிலேயே மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது மும்பை அணி போட்டியில் ஆதிக்கம் செலுத்திய சென்னை பவுலர்கள் தொடர்ந்து டாமினேட் செய்ய பவர் பிளே முடிவில் முப்பத்தி ஆறு ரன்களை மட்டுமே எட்டி இருந்தது மும்பை அணி யார்தா அடிக்க போறது என மும்பை ரசிகர்கள் புலம்பலுடன் எதிர்நோக்க அடுத்தடுத்து நான்கு பவுண்டர்களை விரட்டிய நேகல் வதேரா பையன் என ஆச்சரியப்பட ரன்களை எடுத்து வந்தார் மூன்று பவுண்டரிகளை விரட்டிக் கொண்டிருந்த சூரியகுமார் யாதவ் நம்பிக்கை அளிக்க பதினொன்றாவது ஓவரை வீச வந்த ஜடேஜா சூர்யாவை கிளீன் போல்டாக்கி வெளியேற்றினார் அனைத்து நம்பிக்கை வீரர்களும் வெளியேறி கொண்டிருக்க தனி ஒரு ஆளாய் போராடி கொண்டிருந்த பதீரா ஜடேஜா ஓவரில் தொடர்ச்சியாக மூன்று பவுண்டரிகளை பறக்கவிட்டு மிரட்டிவிட்டார் எட்டு பவுண்டரிகள் ஒரு சிக்ஸர் என விளாசி அறுபத்தி ரன்களை குவித்து கெத்து காட்டிய வதேராவை ஒரு அற்புதமான யார்கர் மூலம் கிளீன் போல்டாக்கினார் பதிரனா வதேரா களத்தில் இருக்கும் வரை மும்பை அணி ஒரு நல்ல டோட்டலை எட்டும் என்றே எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் டெத் ஓவர்களில் சி எஸ்கே அணிக்கு ஸ்பெஷலிஸ்டாக கலக்கி வரும் பதிரனா நான் இருக்க பயமேன் என மும்பை அணியின் நம்பிக்கையை உடை தெரிந்தார் அடுத்தடுத்து டெத் ஓவர்களில் பதிரானாவும் தேஷ்பாண்டேவும் போட்டி போட்டுக் கொண்டு விக்கெட்டுகளை எடுக்க இருபது ஓவர் முடிவில் முப்பத்தி ஒன்பது ரன்களை மட்டுமே எடுத்தது மும்பை அணி நான்கு பதினைந்து ரன்களை மட்டுமே விட்டுக்கொடுத்த கொடுத்த பதிரனா மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றி அசைத்தினார் சிஎஸ்கே அணிக்குள் பாதையில் வந்து இணைந்தாலும் இவரை எங்கப்பா ஒளிச்சு வச்சிருந்தீங்க எனும் அளவு தொடர்ந்து கலக்கி வருகிறார் பதிரனா உண்மையிலேயே நீ ஒரு குட்டி மலிங்காதான் நூற்று நாற்பது ரன்கள் தானே என எளிதாகவெல்லாம் களமிறங்க முடியாது இரண்டாயிரத்து ஐ பி எல் பைனல் எல்லாம் வந்து போகும் இல்லையா அதனால் பொறுப்பான ஆட்டத்தையே வெளிப்படுத்தினார் சிஎஸ்கேபர்கள் மும்பை அணியை செட்டிலாக விடாமல் பவர் பிளேவில் அதிரடி காட்டிய ருதுராஜ் நான்கு பவுண்டரிகள் இரண்டு சிக்ஸர்கள் என வான வேடிக்கை காட்ட ஆட்டம் கண்டது மும்பை அணி செய்ய வேண்டிய டேமேஜ் எல்லாம் செய்து முடித்த ருதுராஜ் முப்பது ரன்னில் வெளியேறினாலும் மறுமுனையில் இருந்த டெவான் கான்வே நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி போட்டியை டீப்பாக எடுத்து சென்றார் சீரான இடைவெளியில் சென்னை அணி விக்கெட்டுகளை இழந்தாலும் சி வை நிலை கொலையை செய்யும் அளவு சிறப்பான பந்துவீச்சை மும்பை அணி வெளிப்படுத்தவில்லை இறுதியில் களத்திற்கு வந்த சிவம் துபே என்னப்பா இழுத்துட்டே இருக்கீங்க என மூன்று சிக்சர்களை பறக்கவிட்டு வெற்றிக்கு அழைத்து சென்றார் இறுதியில் ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சென்னை அணி அபார வெற்றி பெற்றது இதுவரை சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் முப்பத்தி ஆறு போட்டிகளில் மோதியுள்ள நிலையில் மும்பை மற்றும் மற்ற வென்யூக்களில் சரிசமமான வெற்றிகளையே இரு அணிகளும் பதிவு செய்துள்ளன ஆனால் சிஎஸ்கேவின் சொந்த மண்ணாக பார்க்கப்படும் சேப்பாக்கத்தில் மட்டும் மும்பை அணியே ஆதிக்கம் செலுத்தியுள்ளது சேப்பாக்கத்தில் மும்பை அணி ஐந்து முறை வெற்றி பெற்றுள்ள நிலையில் சென்னை அணி வெறும் இரண்டு போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது இந்நிலையில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட பதிமூன்று வருடங்கள் கழித்து மும்பைக்கு எதிரான சென்னை அணி தனது முதல் வெற்றியை சேப்பாக்கத்தில் பதிவு செய்துள்ளது தோற்றாலும் சேப்பாக்கமானது மும்பை அணியின் தான் இருந்து வருகிறது தொடர்ந்து வெற்றிகளை பதிவு செய்து அதை தகர்க்க வேண்டிய பொறுப்பு சென்னை அணிக்கு மேலும் இருக்கிறது